தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சினிமா ஆரம்பித்த காலத்திலிருந்தே பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கும் படங்கள் பெண்களை உயர்வாக சொல்லி இருக்கும் படங்கள் பெண்களுக்குள் இருக்கிற சொல்லி இருக்கும் படங்கள் பெண் கதாபாத்திரங்கள் மட்டுமே நடித்திருக்கும் படங்கள்னு இந்த எல்லா படங்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சிருக்கு பிரபா கடந்த வெள்ளிக்கிழமை வெளிவந்திருக்கும் திரைப்படம் பிரபா ஒரு பெண்ணின் தைரியத்தை சொல்லியிருக்கிற படம் இந்த படம் வெற்றியின் ஆரம்பத்தில் இருக்கு இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த்லாம் என்னன்றதை படத்துடைய டீம் கிட்டேயே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வெல்கம் டு ஷோ உங்க எல்லாருக்குமே எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சிக்காக இத்தனை ஆண்கள் வந்து ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க இந்த படத்துடைய பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இத்தனை ஆண்களுக்கு மத்தியில் அழகான ஒரு பெண் வந்து இருக்காங்க ஜனனி உங்களுக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்கள் ஸோ ஜனனி கிட்டேருந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு பெண்ணை வந்து பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கிறதால அண்டு மியூசிக் டைரக்டராக இருக்கீங்க ஜனனி உங்களுக்கு முதல் படம் அதுவும் இவ்வளவு சின்ன வயசுலேயும் வந்து நீங்கள் இசையமைப்பாளராக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்கீங்க மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் வந்து எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் சொல்கிறோம் அண்ட் நீங்கள் எல்லாருமே மென்மேலும் வளர்ந்து அண்ட் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து நீங்கள் மீட் பண்ணிகிட்டே சந்திச்சுட்டே இருக்கணும் அதுக்கும் எங்களுடைய சார்பாக கலைஞர் தொலைக்காட்சிகள் சார்பாக வாழ்த்துக்கள் ஸோ ஜனனி நீங்கள் சொல்லுங்களேன் உங்களுடைய முதல் படத்துலேயே பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் வந்து பாடியிருக்காங்க ஹரிஹரன் அவர்கள் பாடியிருக்காங்க ஒரு டெப்யூ மியூசிக் டைரக்டராக இருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறது அப்படின்றது வந்து சாத்தியமான்றதே எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் உங்களுக்கு அது சாத்தியமாக இருக்குது ஸோ இது எப்படி நடந்ததுன்னு சொல்லுங்கள் கலைஞர் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஃபஸ்ட்டு எனக்கு நந்தன் சாரோட அறிமுகம் வந்து என்னோடய அங்கிள் ஆர் சங்கர் கணேஷ் அவங்க மூலமாக தான் கிடச்சிது ஸோ தேங்க்யூ சார் அண்ட் ஆஸ் த ஃபிலிம் நேம் ஸ்டாண்ட்ஸ் பிரபா த சிம்பிள் ஆஃப் பிரேவரி அதாவது உமன் எம்பவர்மெண்ட் த நீட் ஆஃப் தி ஆர் ஸோ அது சம்மந்தமான ஒரு பேஸ்டான சப்ஜெக்ட் தான் இந்த படம் ஃபுல்லாக ஸோ இதுக்கு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட குரு டாக்டர் எம் பாலமூரிகிருஷ்ணா சார் த டாயன் அவங்க வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க ஸோ அதுவே இங்கே எல்லாேருக்கும் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக அமைஞ்சிருக்கு அண்ட் ஃபஸ்ட்டு நான் சார் சார்கிட்ட நான் அந்த மாதிரி மியூசிக் பண்ணுறேன் குருஜி ஸோ என்னோட உங்களோட ப்ளெஸ்ஸிங்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொ சொல்லியிருந்தேன் ஸோ அப்போது வெரி குட்மா ஆல் தி பெஸ்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்புறமா தான் வந்து வி காட் அண்ட் ஐடியா குருஜியை ஒரு ஒரு சாங் பாட சொல்லி இது பண்ணலான்னு ஸோ அப்போ குருஜி வந்து எந்த ஒரு இபிஷன்ஸும் இல்லாமல் டக்குனு ஏன் நான் பாடுறேனே தாராளமாக பாடுறேனே அந்த மாதிரி சொன்னாங்க ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் குருஜி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் குருஜி தேங்க்ஸ் பிரபா யார் இவள் புதுமைகளை புகுத்த வந்தவளா இல்லாட்டி புதுமையும் பழமையும் கலந்த சராசரி பெண்ணா யார் சார் பிரபா கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இது பொதுவாக அனைத்து பெண்களுக்குமான படம் இது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க யாரையாவது இது உதவிக்கு தேடி போய் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க அப்படி இல்லாமல் அவங்களுக்கான பிரச்சனையை அவங்களே ஜெயிச்சு போராடி அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை அது நாங்கள் வந்து ஒரு பெண்களை மெய் தான் படம் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு எங்கள் டீம் முடிவு பண்ண பிறகு ஒரு ஹீரோயின் ஓரியண்டடு முதல்ல ஜனனி தான் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் ஏன்னா எங்களுக்கு வந்து பெண்கள் வேணும் அப்படின்போது அது சின்ன வயசுலேருந்தே ஜனனியோட பழகி அவங்க சங்கர் கணேஷ் தான் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் ஜனனி அதுக்கப்புறம் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் அப்படின்னும்போது சுவாசிகா அவங்க பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பெண் பாடலாசிரியர் ரெண்டு பேர் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் ஸ்ரீதேவி சபிதா போஜன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பேபி ஆர்டிஸ்ட் இசை ஒரு காஸ்டியூம் டிசைனர் தேன்மொழி இதுமாரி நிறைய பேர் பெண்களுக்கு வந்து முப்பத்தி மூணு சதவீதத்துக்கே போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு அறுபத்தி ஆறு சதவீதம் கொடுத்துருவோம் எங்கள் படத்தில் அதுதான் பண்ணியிருக்கிறோம் இப்போ க பிரபா திரைப்படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை வந்து அந்த பெண் யாரோட மற்றவங்க ஆலோசனையே இல்லாமல் அந்த பெண்ணே எப்படி போராடி ஜெயிக்கிறாங்க அப்படின்றத நாங்கள் இந்த கதையில் சொல்லிடுறோம் சார் உங்களை பார்த்தோன்னா எனக்கு என்ன தெரியுமா கொஷின் யா வருது நீங்கள் உண்மையிலேயே போலீஸா லைக் நெஜ போலீஸா இல்லாட்டி இந்த சினிமாவில் இருக்கிற போலீஸா நீங்கள் நல்ல போலீஸா கெட்ட போலீஸா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் எனக்கு வருது ஏன்னா இப்போ கூட நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி தான் எனக்கு தெரியுறீங்க கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம் எனக்கும் போலீஸுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது ஆனால் போலீஸு நிறைய வாட்டி மாட்டிருக்கலாம் ட்ரைவிங் மிஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் பட் எனக்கும் போலீஸ் சம்மந்தம் கிடையாது நான் பியூராக ஒரு சாஃப்ட்வேர் கை ஐடி கை ஸோ இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக நந்தன் வந்து எனக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலியமாக தெரியும் அப்போ நான் பெங்களூரில் கொஞ்சம் வந்து ஆறு மாத காலத்துக்கு வாடி வந்து வந்து இப்போ எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் விஸ் இட் அப்போ வந்து நந்தன் ஒரு ஃப்ரெண்ட் மூலிமா அறிமுகமாகி பேசிகிட்டு இருக்கும்போது நான் பெங்களூரில் இருந்தேன் என் கூட சும்மா என்னை பார்க்க வான்னு கூப்பிட்டாரு நான் கார் எடுத்துகிட்டு போனேன் இந்த உடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்கள் போடுங்க சார்னாங்க நான் போட்டேன் உடனே இது நல்லாயிருக்கு சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னாங்க எனக்கும் நடிப்புக்கும் சுத்தமாக இல்லை பட் காலேஜ் படிக்கும்போது கொஞ்சம் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணி பட் அது பண்ண உடனே நமக்கு அந்த ட்ரெஸ்ஸு உடனே சரி நமக்கே ஒரு ஃபீலிங்ஸ் நம்ம நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி நல்லா வந்திருக்குன்னு நான் நம்புறேன் சார் انا எனக்கு இன்னொரு ஒரு வருது இப்போ நிறைய பேர் வந்து நடிக்க வரவங்கள இங்க இருந்து வராங்க அப்படின்னு பார்த்தான்னா ஐடி ஃபீல்ட்ல இருந்து தான் வராங்க நடிக்கிறது மட்டும் இல்ல டெக்னீஷியன்ஸ் தான் வராங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க மூவிஸ்லாம் அது எப்படி சார் ஒரு பாஷனா இல்லாட்டி அங்க ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அதுக்காக ஒரு రిలీஃப்காக இங்க வரீங்களா இல்லாட்டி இங்கேயும் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வரீங்களா என்னுடைய पर्सபெக்டிவ்ல நான் மணிக்காக வரல மேக்கிங் some money good money இல்லட்டி மணி நிறைய இருக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது நான் சொன்னேன் நான் காலேஜில் கல்ச்சரல் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் இன்டர் காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ் போயிருக்கேன் ஸோ எனக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது ஆனால் நடிக்கணுன்ற ஆர்வம்லாம் கிடையாது தான் நான் நடித்தேன் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்பாரண்ட்லி இப்போ லாஸ்ட் ஆஃப் எல்லா யூஎஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாதிரி இருக்காங்க நிறைய பேர் நடிக்கிறாங்க என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காங்க பாட்டு பண்ணுறாங்க மியூசிக் பண்ணுறாங்க அது என்னென்னா ஒரு பேஷன் முதல்ல வந்து அந்த வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் இப்போ அது இல்லாமல் வந்து எல்லோரும் பெரிய டேரக்டர் போய் பண்ணணும்னு எதிர்பார்க்குறதும் கிடையாது இந்த மாதிரி நம்ம சேர்ந்து ஒரு டீமாக பண்ணும்போது நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்பர்ச்சுனிட்டிஸ் மோர்னோ யங் டேரக்டர்ஸாக கம்மிங் யங் ஆர் கம்மிங் பெரிய ஹை பட்ஜெட் படம்னால் நம்மளால் பண்ண முடியாது ஒரு மீடியம் பட்ஜெட்டுக்கு வந்து வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மோர் ஸோ நிறைய பேருக்கு வந்து அதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது ஆர்வம் இருக்கவங்க அதை கேப்டலைஸ் பண்ணிக்கிறாங்க நான் ஒரு ஹாபியாக தான் பண்ணேன் அது பார்ப்போமே எப்படி போகுது என்னன்ற ஃபியூச்சர் எனக்கு தெரியல அண்ட் இன்னொரு போலீஸ் அதிகாரி நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க ஸோ இந்த படத்தில் இன்னொரு போலீஸ் அதிகாரியாக நீங்கள் வந்து நடிச்சிருக்கீங்கல்ல சார் ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சினிமாவில் நடித்த அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா இந்த படத்தில் அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டு நடிக்கும் போது உங்களுக்குள்ளே இருந்த அந்த ஃபீல் எப்படி இருந்தது நான் வந்து மப்டியில் தான் வருவேன் பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து டேரக்டர் வந்து சில டைலாக்ஸ்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தார் அந்த ஸ்க்ரீன் பிளேல நாங்கள் அடாப்ட் ஆகி பண்ணிடணும் அவ்வளோதான் மற்றபடி இவருடைய எல்லா பெருமையும் டைரக்டர் தான் போய் சேரும் சார் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் உங்களுக்கும் வந்து நிறைய தொடர்பு இருக்கு இல்லையா அப்படி இருந்தாலும் சாருடைய படத்தில் நந்தனுடைய படத்துல தான் வந்து நீங்கள் நடிக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா ஸோ அவர் பார்வையில் நீங்கள் நடித்தா நல்லா இருக்கும்னு கேட்டிருக்காரு அவர் அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்துருக்காரு இருக்கு அதனால் நடிக்க கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டாருன்னா அதை சரி நடிக்க ஆரமிச்சேன் ஓகே இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்னாக பண்ணால் போகிறோம் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் ஒரு த்ரில்லர் படத்தில் வந்து யாருக்கு மேஜர் ஒர்க் இருக்கும் அப்படின்னா மியூசிக் அதுக்கப்புறம் வந்து சினிமாட்டோகிராஃபி தான் ஏன்னால் எங்களை பயம் படுத்தின உங்களுடைய ஆங்கிள் எல்லாமே அது வந்து ட்ரெய்லர் பார்க்கும் பொழுதே தெரியுது இந்த படத்தில் அது வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ இந்த படத்துலோடைய இந்த படத்துடைய மேக் மேக்கிங்கும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் எங்களை வந்து பயப்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சது ஸோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுத்துருப்பீங்க ஸோ அதை பற்றின சில வார்த்தைகள் சொல்லுங்கள் கலைஞர் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இயக்குநருக்கு நன்றி சொல்லணும் இயக்குநருக்கு முதல்ல என்னோட நன்றி ஏன்னா என் மேலே ஒரு அப்கமிங்கில் இருக்கிறவங்க மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அட்டன் பண்ணுறதுக்கு கொடுக்குறதுக்கு ஒரு தைரியம் வரணும் அவங்களுக்கு தான் தைரியம் வரணும் எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு பெரிய சினிமோட்டோகிராஃபர் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு ஃபிலிம் இது என்னை கூப்பிட்டு சொன்னாங்க அவங்க சொல்லி தான் கொடுத்தாரு ஒரு சின்ன சூழ்நிலையால் தான் இந்த உங்களுக்கு தர்றோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படம் ஃபுல்லாகவே ஒரு செட்டில் தான் நடக்குது செட்டுக்குள்ளே நடக்குது த்ரில்லர் எலிமெண்ட் இருக்குது ஒரு லோ லைட்டில் பண்ணுறோம் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயம் இருக்குது ஒரே ஏரியாவுக்குள்ளே ஒரு ரியல் டைம் ஸ்கிரிப்ட் நடக்கும்போது அதை அதோடய க்ரிப் எங்கேயுமே குறையக்கூடாது ஏன்னா எவ்வளோ ஆங்கிள்ஸ் போக முடியுமோ எல்லாமே போகணும் ஃபாஸ்ட் மூமெண்ட் இருக்கணும் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருந்துச்சு அவரே ஒரு ப்ரொடியூசராக இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு எல்லாமே கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு அந்த வகையில் அவருக்கு நன்றி சொல்லும் மற்றபடி டீம் எஃபோர்ட் தான் எல்லாரோட டீம் எஃபோர்ட் தான் எல்லாரோட சப்போர்ட்டும் நல்லா இருந்துச்சு நீங்கள் எப்படி சார் அறிமுக ஒளிப்பதிவாளராக நீங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆனால் அறிமுக ஒளிப்பதிவாளர் தான் சூப்பர் சார் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்கள் வந்து நீங்கள் பண்ணணும் அண்டு வணக்கம் சார் லைட்டாக டெரராக இருக்கீங்க பயமாக தான் இருக்குது அவங்கள பார்த்தேன்னா பார்த்துட்டேன் நான் சில சீன்ஸ்லாம் படத்தில் பயமாக இருக்குது ஸோ இப்படி ஒரு கதாபாத்திரம் நீங்கள் வந்து பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோமே ஓகே சொல்லிட்டீங்களா இல்லாட்டி ஒன்றுக்கு நாலு முறை யோசிச்சீங்களா எப்படி அக்செப்ட் பண்ணீங்க அவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க கலைஞர் டிவி நேர்களுக்கு வணக்கம் இந்த படத்தில் அறிமுகம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நடிச்சிருக்கேன் என்னுடைய நான் புதுசு தான் ஆனால் அதிகமாக பண்ணது சுவாசியாக நல்லா பண்ணிருக்காங்க அவங்க ஏற்கனவே படம் பண்ணதான் நல்லா பண்ணிருக்காங்க நாங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு தான் அறிமுகம் பண்ணுறதால எங்களை நல்லா நடிக்க வச்சது டைரக்டரோட திறமை தான் எங்கள் நேட்டிவ் வந்து சின்னசேலம் சின்ன சேலத்தில் இன்றைக்கே பாட்டுலாம் ஹிட் ஆகிருச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இருந்து ஹோட்டலில் எங்கே போனாலும் பாட்டு தான் பாட்டிருக்கு அதுக்கு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் மற்றபடி படம் நல்லா வந்திருக்கு எல்லாருமே இப்போ எல்லாம் பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் கோ ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஆக்சுவலாக அவர் வந்து என்ட்ட வந்து கதையை பற்றி சொல்லும்போது நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆனேன் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கதை வந்து ஸ்பெஷலில் இருக்கும் அது அந்த கரண்ட் ட்ரெண்ட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே வந்து காதல் சம்மந்தமானது அது அந்த டைம் வந்து சூசைட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து கல்யாணம் மேரேஜ் சம்மந்தமானதான் அந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால இந்த கரண்ட் ட்ரெண்டில் வந்து ஒரு பெண் வந்து துணிச்செல்லாம் ஒரு கணவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அதுதான் இந்த படத்தோட கரு அப்படின்னு வந்து என்ட்ட சொன்னார் அது வந்து எல்லாேருக்கும் தேவை இப்போ வந்து வாழ்க்கையில் முற்பாதி வந்து ஒரு மாதிரி இருக்கும் பிற்பாதி வந்து வரக்கூடிய கணவனை பொறுத்து தான் வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கை அமையும் போது இந்த கதை வந்து பர்டிகுலராக அதை பற்றி சொல்லியிருக்காரு டைரக்டரை ஸோ அந்த கருவு பிடிச்ச உடனே வந்து அவர் நெருங்கிய நன் நண்பர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு

நான் இந்த பிரபா படத்தில் கதையுடன் கதையின் நாயகனாக நடிச்சிருக்கேன் டேரக்டர் நந்தன் சார் இந்த படத்தோட ஸ்டோரி டிஸ்கஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த படத்தில் விஜய் சேதுபதி சார் நடிக்கிறதா இருந்துச்சு அப்புறம் அவருக்கு டேட்ஸ் கிடைக்கல அப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது நந்தன் சார் சொன்னால் நீங்கள் பண்ணுங்கள் இந்த ரோலில் அப்படின்னாரு நானா எப்படி நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா இல்லை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணுங்கள் நிச்சயமாக பண்ணுங்கள் அப்படின்னு அவர் கொடுத்த சப்போர்ட்டில் தான் நான் அந்த கேரக்டர் பண்ணேன் நான் ஸோ இது இது எல்லா க்ரெடிட்டுமே அவருக்கு தான் போகணும் ஸோ தேங்க்ஸ் டு டேரக்டர் சார் அப்புறம் இந்த படத்தோட வெற்றிக்கு பில்லர்ஸ் கேமராமேன் எங்களை நல்லா காமிச்சிருக்காரு நாங்கள் நடிக்கிறத நல்லா எக்ஸ்பிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காரு ப்ளஸ் அடுத்த பில்லர் மியூசிக் டேரக்டர் ஜனனி ஸோ இது இவ்வளோ இந்தளவுக்கு ரீச் ஆகிறதுக்கு அவங்களோட மியூசிக்கு இதுவும் வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு ஸோ இதுதான் ரீசன் ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து நிறைய படங்களில் வந்து நீங்கள் கதை நாயகனாகவும் கதாநாயகனாகவும் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நீங்கள் எல்லாருமே நியூ டீமாக இருந்தால் கூட இப்போ ஜனநீர் நீங்கள் வந்து உங்கள் குருன்னு சொல்லியிருந்தீங்க பாலமுரளி கிருஷ்ணா சார பட் அவருடைய அந்த பாடல் வந்து கேட்கும் பொழுது எப்படி இருந்ததுன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு மியூசிக் டேரக்டர் பல படங்களுக்கு இசையமைச்ச மியூசிக் டேரக்டர் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ண மாதிரியே தான் இருந்தது இப்போ அவர் வந்து பாடுறேன் அப்படின்ட்டு பிறந்தனமே அவர் ஒத்துக்கிட்டாலும் அவருக்கு வந்து அந்த மியூசிக் பிடிச்சிருக்கணும் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த கம்போசிஷன்ஸ்லாம் இருக்கான்ற மாதிரிலாம் அவர் மேபி யோசிக்கலாம் பட் ஃபைனலி ரொம்ப அழகான ஒரு பாடலாக வந்திருக்கு ஸோ சார் உங்ககிட்ட ஓ இசையை பற்றி ஷேர் பண்ண சில விஷயங்கள் சொல்லுங்கள் இந்த படத்துக்கு முன்னாடியே என்னோட அங்கிள் சங்கர் கணேஷ் அவங்க ஜேஎஸ்டி ஆடியோவில் நிறைய ஆல்பம்ஸ் இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் அண்ட் ஜிங்கிள்ஸ் இதுக்கு எல்லாம் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த படம் வந்து சடனாக வந்தப்போ லைக் லிரிக்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்போவே எனக்கு ஃபஸ்ட்டு சாங் இந்த பூவே சாங் பூவே பேசும் பூவே என்னோடய குருஜி பாடியிருக்காங்க நானும் சேர்ந்து பாடியிருக்கேன் ஸோ அந்த சாங் ஃபஸ்ட்டு ட்யூன் பண்ணுறப்போ லைக் வென் ஐ டு சீ த லிரிக்ஸ் அப்படியே ஒரு ஒரே டேக்கில் எனக்கு அந்த கம்போஸிங் வந் செட் டியூன் அமையிற மாதிரி இருந்தது அண்ட் குருஜி கிட்ட இந்த சாங் எடுத்துன்னு போகும்போது குருஜி சொன்னாங்க என் மனசில் இந்த பாட்டு தான் ஓடிண்டே இருக்குது ஸோ ரெக்கார்டிங் வர்ற வரைக்கும் ரெக்கார்டிங் தியேட்டருக்கு வர்ற வரைக்கும் சார் வாஸ் எனக்கு இந்த டியூன் தான் ஓடிட்டே இருக்குது மைண்ட் ஃபுல்லாக அண்ட் ரெக்கார்டிங் பண்ணுறப்போ ஒவ்வொரு லைனாக பொறுமையாக டேக் பண்ணி ஸோ குருஜி ஹேட் ஹிஸ் மோஸ்ட் பெஸ்ட் டைம்ஸ்ன்னு தான் சொல்ல முடியும் நீங்களும் இந்த படத்தில் பாடிருக்கீங்க இல்லையா ஓகே இப்போ வந்து எங்களுக்காக நீங்கள் பாடின பாடலாம் இருக்கட்டும் உங்கள் குருஜி பாடின பாடலாம் இருக்கட்டும் ஓகே ஷியா பூவே பேசும் பூவே பூவே பேசும் பூவே பூவின் வாசம் நாளும் வீசும் வானம் மறைத்த மேகம் துளியாகி கரைந்து போகும் என் கண்மணி கண் தூங்கடி நான் பாடவே தமிழோடுதான் இசை சேருமே என்ன இந்த படம் நீங்க எடுக்க ஆரம்பிச்ச அந்த டே இருந்து இப்ப தியேட்டர்ல போயிட்டு இருக்க இப்ப வரைக்கும் உங்களுக்கு வந்து இது ஒரு நிறைவான படமா தான் இருக்கும் பட் இருந்தாலும் இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா இந்தந்த விஷயங்கள நல்லா குறிப்பிட்டு சொல்ல முடியுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்ட்ரென்த்னு முதல்ல டெக்னீஷன் தான் சொல்லணும் கேமராமேன் முரளி சார் ஜெரனி ஆர்ட் டைரக்டர் நிறைய அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இருந்துச்சு சுவாசிகா தான் ஹீரோயின் தான் இது வந்து முழுக்க இருந்து பண்ணாங்க படம் முழுக்க அவங்க தான் தாங்கி நிற்கிறாங்க சுவாசிகா அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெண் குழந்தை அதுவும் அதுவும் நடிச்சிருக்கிறாங்க நல்ல நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட அதாவது பெண்கள்கிட்ட இருந்து எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது சொல்கிறீங்கன்னா வழக்கமாக எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ கதை வச்சுக்கிட்டு தான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அது முதல் படம் பண்ணுறோம் அப்படின்னும்போது நான் ஒரு ஹீரோயின் பண்ணுமே அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணோம் பட் நல்லா வந்திருக்கு நிறைய நாங்கள் இப்போ தமிழ் சார்ந்த விஷயங்கள் வந்து எல்லாமே எங்கள் டீம் எல்லாம் இருக்கிறாங்க அதனால தான் தமிழ் திரை நிறுவனம் அப்படின்ற ஒரு பேர் கூட வச்சுருந்தோம் பிரபா அப்படின்னா தைரியமான பொண்ணு அப்படின்னாலே அது பிரபாவதி அப்படின்னா அந்த பிரபாகரன் அதனால் அந்த பிரபான்ற பேர் வச்சிருக்கோம் சார் நீங்கள் வந்து இந்த படத்தில் மேஜர் ரோல் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ விமன் சென்ட்ரிக் படமாக இருந்தால் கூட உங்களுக்கான போர்ஷனுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இந்த சீன்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது என்ன ஆனால் எனக்கு கிடைச்ச ஸ்பேஸை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணுன்ற மாதிரி உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த சீன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் சொன்ன மாதிரி செகண்ட் கிளைமேக்ஸ் தான் சுவாசிகா ஆல்ரெடி மூவி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அவங்க ஸோ அவங்க கூட பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு அந்த செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே எனக்கு அவங்க அவங்க கூட நிறைய டைலாக்ஸ் ஓரியன்ட் சீன்ஸ் நிறையா வரும் ஒரு லென்த்து டைலாக் ஒரு சீன் வரும் அதெல்லாம் எனக்கு பேசும்போது எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு ஓகே ஸோ ஒரே டெக்லாம் முடிச்சிட்டிங்களா அதை முடிச்சுட்டேன் உண்மையாக சார் ஃபைன் சார் நீங்க வந்து கோ ப்ரொடியூஸராக இருந்திருக்கீங்க லைக் ஃப்ரெண்டு அப்படின்றதால அப்படியே நான் அவங்க கூட சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னு சொன்னாலுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பாக்குறது என் ஒர்க்லாம் கரெக்டாக போதான்னு செக் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இன்வால்மெண்ட்டோட பண்ணீங்களா இல்லாட்டி என் ஃப்ரெண்டே எல்லாம் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி இருந்துட்டீங்களா இல்ல டைரக்டர் சார் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இதில் நான் யூதா யூத்தாக தெரியல அது ஒரு விஷயம் உண்மை என்னென்னா மோர் தன் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து சினி ஃபீட்டில் இருக்கார் அவர் ஸோ அதனால் வந்து அவர் கன்ஃபண்ட்டு அப்பப்போ சொல்லுவார் பேசிக்காக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்தாலும் நல்லா ஜாஸ்தியாக வர முடியல பேசிக்காக நான் பில்டர் அது வந்து பட் இந்த படத்தில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாமே கரெக்டாக அமைஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு ஒரு பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ் இவருக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா பண்ணியிருப்பார் கதையும் அதை அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் பண்ணுறது அது அப்புறம் டாக்டர் பாலமொழி கிருஷ்ணாவோட லாஸ்ட்டு சாங்கினும் போது எங்களை அது ஒரு பெரிய பொக்கேஷன் மாதிரி அது பண்ணுறது சார் பாடி இருக்கார் அது மியூசிக்லாம் எடுத்திங்கன்னாவே டைரக்ட் எப்படி வச்சுப்பேன்னா வந்து ஒரு காதல் அதுக்கடுத்து வந்து வெண்ண க கல்யாணம் டூயேட்டு அதுக்கடுத்து வந்து அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த எல்லா பாட்டும் வந்து ஒவ்வொரு இது கவர் பண்ணியிருக்கும் ஒரு த்ரில்லர் படத்துக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கேமராமேனுடைய பாட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ லொக்கேஷன்ஸ்லாம் எந்த பிளேஸுக்கெலாம் போனீங்க ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே அமைஞ்சதா இல்லாட்டி இன்னும் இந்த இடம் இருந்தது இதே நாங்கள் பயங்கரமாக காமிச்சிருக்கோன்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நடந்ததா லொக்கேஷன் பற்றி பேசுனாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான் ஏன்னா வெரைட்டியான லொக்கேஷன்ஸ் கிடையாது படத்துக்கு ஒரு செட்டு நாங்கள் டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஃப்ளோரை க்ரியேட் பண்ணோம் புதுசாக ஒரு ஃப்ளோர் க்ரியேட் பண்ணி செட் ஒர்க் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் மோர் தென் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து அந்த செட்டுக்குள்ளே தான் படம் ஃபுல்லாகவே நடந்துச்சு ஸோ அது கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு சாருக்கு தெரியும் அதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா அதுக்கு ஒரு இடம் சாய்ஸ் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி ஃப்ளோஸ் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கல அது அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு பட் ஆனால் ஒர்க் பண்ணும்போது தெரில ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் தான் அந்த காம்ப்ளிகேஷன் இருந்துச்சு போக போக அதிலே பழகிட்டோம் அப்புறம் அங்கே ஸ்டே பண்ணி தூங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அந்தளவுக்கு கம்ஃபர்ட் ஆயிடுச்சு ஸோ ஜனனி ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஸ்கோர் பண்ண வேண்டிய பிளேஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஆர் ஆர் தான் அதுவும் த்ரில்லர் கைண்ட் ஆஃப் மூவின்னா சொல்லவே வேணாம் நீங்கள் எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து மியூசிக் கம்போஸ் பண்ணணும் நாங்கள் ஹெட்ஜ் ஆஃப் த சீட் வரணும்னா ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது இருக்குது உங்களுக்கு ஸோ அதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது அதை எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க இது இட்ஸ் இண்டியன் பேஸ் ஸ்டோரிங்கிறதுனால ஐ ஹேட் டு பிரிங் ஆல் கைண்ட் ஆஃப் யூனோ ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்புட்ஸ் ஒரு ஆர் ஆறுனா யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு த்ரில்லருக்கு உண்டான தீம்ஸ் அதை தவிர்த்து வி ஆல்சோ கம்பைன் இந்தியன் வெரைட்டி அந்த ஒரு ஜானரும் இம்பார்ட்டண்ட் தீமை பேஸ் பண்ணி வி ஹவ் டிசைன் த மியூசிக் ஹோப் யூ ஆல் லைக் ஆக்சுவலி இந்த மியூசிக்க கேட்கும்போது அந்த ஆர் எல்லாம் கேட்கும்போது ஸ்டைலிஷா இருந்த மாதிரியான ஒரு ஃபீலோ வந்து எனக்கு வந்து அது ரொம்ப ஸ்டைலிஷா இருந்தது சில இடத்துல அந்த எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்க்குண்டான இடத்துல வந்து அந்த இந்தியன் ஸ்டைல் வந்த மாதிரி இந்த ரைட்டா அப்ப கரெக்டா கேப்சர் கரெக்ட் அதாவது வெஸ்டர்ன் கிளாசிக்கல் இந்தியன் கிளாசிக்கல் ரெண்டையும் பிளண்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம் சோ கிரேட் அண்ட் என்ன மாதிரியான ஒவ்வொரு சாங் நீங்க கொடுத்திருக்கீங்க என் கனவும் அப்படிங்கற ஒரு சாங் அது கொஞ்சம் இந்தியன் கிளாசிக்கல் ஓரியண்டடா தான் இருக்கும் அண்ட் அது தவிர இந்த சாங் இந்த ஃபில்மோட தீம் உலகம் சொல்லும் இவள் துணிவின் சின்னம் அந்த மாதிரி ஒரு த பிரிங்கிங் ஆஃப் த பிரேவரி அந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது அண்ட் ஒரு பெப்பி நம்பர் தேனாய் பூக்கிறதே விஜய் பிரகாஷ் சார் அண்ட் ஸ்வேதா மோகன் அண்ட் மை செல்ஃப் அந்த ஒரு சாங் இருக்குது அண்ட் ஒரு குத்து சாங்கும் இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் ஜானர் ஸோ சூப்பர் அதாவது முதல் படத்திலேயே வந்து இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதே வந்து இட்ஸ் ரியலி குட் அதாவது ஒரு படத்திலேயே எல்லா விதமான ஜனரியும் ஸ்பேஸ் காட்டாச்சும் டைரக்டர் சார் இந்த படத்துல வந்து த்ரில்லரான விஷயங்கள் இருந்தாலும் எமோஷன்ஸ்க்குமே நீங்க வந்து ஒரு இடம் ஒதுக்கி இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது சார் சோ அந்த எமோஷன் சீன்ஸ் அத பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க பொதுவா பெண்கள் வீட்டுல தனியா இருந்தாலே ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எப்போ எப்போ போறீங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் வந்து அந்த செட்டில் இருந்துக்கிட்டு அந்த குழந்த தனியாக இருக்குது ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு தெரில இவ் இவ்வளோ பிரச்சனையில் இப்போ அந்த பெண் போராடி வந்துகிட்ருக்கா அப்படின்ற அந்த விஷயத்தை அதை பண்ணியிருந்தோம் படத்தை வந்து ஒரு ரெண்டு வரியில் சொல்லலான்னா ஒரு கவிஞரோ இசையமைப்பாளர் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை சொல்லலாம் ஆண் சொன்ன மொழி ஆணை இல்லையடி நீ சொல்லும் மொழி உலகை ஆளும் அடி இவ்ளோதான் பெண்களுக்கு ரெண்டு வரி ஒரு கவிஞரும் பண்ணி கொடுத்தாங்க மியூசிக் ரெண்டு பண்ணி கொடுத்தாங்க அது பண்ணது ஒரு பெண் அதனால்தான் வேற ஒண்ணும் இல்லை இப்ப நம்ம படம் நல்லா போயிட்டு இருக்கு வந்திருக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு தேட்டர் கூட இன்க்ரீஸ் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கிறோம் இது எல்லாமே நல்லா இருக்கு பட் இருந்தா கூட அந்த தியேட்டர்ல பாருங்கன்றதாங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்ல தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு தியேட்டர்ல பாருங்கன்றதாங்களா ಡೆஃபினட்லி நல்ல படங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு கண்டினியூவா கொடுத்துட்டே தான் இருக்காங்க அது கண்டிப்பா நடக்கும் அண்ட் ஜனனியோட இசையில வந்து பெரிய பாடகர்கள் வந்து பாடிர்க்காங்க ஹரிஹரன் அவர்களும் இணைந்து இன்னேந்து உங்களை என்கரேஜ் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் அண்ட் சில எலிட் சிஸ்டம் வந்து உங்களை பயங்கரமா என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி இருப்பாங்க அவங்க பத்தி சில வார்த்தைகள் சொல்லுங்க பாலமுரளி சார் என்னோட குருஜி ஹரிஹரன் சார் அண்ட் இதுக்கு இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ணியிருந்தேன் எஸ்பிபி சார் கூட அவங்களேந்து எல்லாருமே வந்து தே ஹாவ் ஷவர் தியர் ப்ளெஸ்ஸிங்ஸ் அப்பான் மீ தட் ஹாஸ் பீன் அ வெரி கிரேட் சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அண்ட் அதெல்லாம் தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் மோர் மோஸ்ட்லி பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எனக்கு உதவியாக இருந்திருக்குன்னு சொல்லு சார் வில்லனாக இருந்துட்டு அவங்களாம் அதிகமாக பேசுவாங்க பர்ஃபாமன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப அமைதியாக பொலைட்டாக தனியாக இருக்கீங்களே சார் இல்லை நான் என்ன செய்யணும் படத்தில் எல்லாம் செஞ்சு முடிச்சிவிட்டேன் ஓ மற்றத மக்கள் செய்வாங்க நான் ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க ஸோ இந்த நியூ டீமோட நீங்கள் வந்து ஜெல்லாகும் பொழுது என்ன மாதிரியான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு ரஜினி ரொம்ப ஈடுபாடுங்க என் பேரே ரஜினிக்கு பணின்னு மாற்றிக்கிட்டு அந்த படத்துக்காக ஓகே அதனால் அவர் அவருமே ஈடுபாடு செஞ்சோம் இந்த டீமில் எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ் இசையெல்லாம் சின்ன பொண்ணுன்னு சொல்லாமல் மொழி அவ்வளோ சிரமப்பட்டுச்சு பாவம் தமிழ் இசை இசை நான் தானே இசை வரும் அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டு பண்ணிச்சிருக்கு சுவாசிகா ரொம்ப சிரமப்பட்டாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இவங்க எல்லாத்தையும் சேர்த்து வேலை வாங்கினது டேரக்டர் தான் இது படத்து இந்த படத்தை நடிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகேங்க சூப்பர் ஸோ இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி எங்கள் கூட ஷேர் பண்ணிங்க அண்ட் படமும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நல்ல ரிவ்யூஸ் கிடச்சிட்ருக்கு அண்ட் மக்களுடைய ஆதரவும் வந்து உங்கள் படத்துக்கு கொடுத்துட்டே இருக்காங்க நியூ டீமாக இருக்கிறீங்க ஒரு நல்ல ப்ராஜெக்டை வந்து மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே வந்து திரும்பவும் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் நியூ டென்ஷன்